எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க, செதில் சைஸ் மட்டும் பாருங்க சாமி. இது சொல்ல மக்களாம ஓடுற இருக்கு. கீழே கீழே குச்சிடாத. நீ ஏன்டா அவ்வளோ விட்டுக்கு போற? இங்கிட்டு வாடா, உள்ள கீழே போயிட போற. வாங்க உள்ள, ஒரு சுரங்க அடியில் போயிட்டு இருக்குது. சரட்டு வேற பயங்கரமா ஸ்மெல் அடிக்குதுங்க. பெருமா ஒரு 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 எடுங்க, அதை மட்டும் எடுங்க. அங்கே பாருங்க, தெரியும் மக்களே, அங்கே பாருங்க. ஏ ஃபேம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் மகிழ். மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்பவே மர்மமான ஒரு இடத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் எக்ஸ்ப்ளோர் பண்ண. இந்த இடத்த பற்றின பல தகவல்கள் வந்து மர்மமாக வந்து உலாவிட்டுருக்கு. இந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை பைபாஸில் வந்து இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. இது வந்து ஒரு பெரிய அரண்மனை போல் காட்சி அளிச்சிட்ருக்கு. அதனால தான் இந்த இடத்த பற்றின பல தகவல் வந்து உலாவிட்டுருக்குங்க. நான் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்கும்போது, இந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு சுரங்கம் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல, அந்த பெரிய கோயிலுக்கு போகுது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அரண்மனைக்கும் இங்கேருந்து ஒரு சுரங்கம் போகுது, அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. என்னடா அது, நம்மளுக்கு தெரியாமல் என்ன இப்படி இருக்குது, ஓ இதெல்லாம் இருக்குமா? நான் இது வரைக்கும் சுரங்கத்தை அதை பார்த்ததே இல்லை. அப்படிங்கும்போது இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய புதுசாக இருந்து, பரவாயில்லையே இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி. நம்ம இவங்க சொல்கிறத நம்புறதா இல்லையான்னு கூட தெரில எனக்கு. ஸோ இதை வந்து எப்படி நம்பலாம் அப்படின்னா, டேரெக்டாக போய் தான் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு காட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ கரெக்டாக எங்கே நின்றுருக்கேன்னா, ஒரு அந்த அரண்மனைக்கு மேலே ஒரு இடத்துல நான் நின்றுருக்கேன். இப்போ அந்த அரண்மனைக்கு உள்ளே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னென்ன இருக்குது, இந்த இடத்துல பார்த்தினா மர்மங்கள்லாம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி பெருசாக அரண்மனை போல் காட்சியளிக்கிற ஒரு பெரிய இடத்த நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து காத்துட்ருக்கு. பார்க்குற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். வாங்க போவோம் கைஸ். இந்த இடத்துல வந்து நான் இப்போ மேலே நின்றுருக்கேன். மேலே இருந்து இன்னொரு வழியாக வந்தேன், அதுக்கப்புறம் அந்த வழியாக நடந்து வந்த இன்னொரு வழி கீழே போயிட்டுருக்குங்க. இந்த வழியில் போயிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. ஸோ டார்ச் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க சேஃப்டிக்கு. இப்போ இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி தான் இருக்கும். பாருங்க, வேற மாதிரி இருக்குங்க. பெரிய ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். வாங்க. ஒரு ஒரு கதவு மாதிரி நான் அந்த சைடு இருந்து வந்தேன். எனக்கு ரைட் சைடு இருந்து ஒரு கதவு மாதிரியா நான் வந்தேன். இப்போ வந்து இப்போ லெஃப்ட் சைடு இறங்கிட்டு இருக்கேன். அந்த கதவு வந்து லாக் ஆயிருக்கு. லாக் ஆயிட்டு உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். அங்கே தொடர்ந்து பாருங்க, எவ்வளோ நீயே பயமுறுத்தாரு வந்தேன. நீங்க வேற பண்றதை பார்த்தாலும் பயமுறுத்த பார்க்கலாம். கையில் எடுக்காதா? இல்லை, இது இது நான் இது பிளாஸ்டிக் தான். நான் கூட ஏதாவது தங்க நினச்சிட்டேங்க. இங்கே பாருங்க, அடுப்பு தானே இது. சமையல் சமையல் செய்யறதுக்கெல்லாம் அடுப்பு செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த இடம் இங்கே இருக்குங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பாம்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா புதராண்டி கிடக்குறங்காட்டி என்ன வேணால் இருக்கலாம். அங்கே என்ன ஏதோ இருக்குது, துளசி மரம் தான். நீ வேறடா, உள்ள எதுவும் இருக்கான்னா? அந்த நாய் உள்ள தானே இருக்கு. எது நாய் உள்ள இருக்கா? நீ அது வேற குட்டி போட்டு வச்சுக்கலாம். குட்டி இருந்தது இல்லை, நம்ம வெளியே வரும்போது பார்த்தோம்ல. அங்கே இருந்துச்சு. இது இருக்குண்ணா, இங்கே வாங்கினேன். இங்கே பாருண்ணா,
பேசுங்க பாருங்க, இவ்வளோ பெரிய அரண்மனையில் எப்படி பார்த்துட்டு படுத்துட்டு இருக்குன்னு பாருங்க. இது நாட்டு வீட்டு நாய் மாதிரி இருக்கு. நான் கட்டி போட்டுருக்கோங்களா? எதுவும் கொலை வெளியில இருக்குடா. சரி வாங்க. நம்ம அதை இல்லை மக்களே, நான் அங்கே போக விரும்பல. ஏன்னா வந்து குட்டி போட்டிருக்குங்க, இங்கே ஒரு நாலு குட்டி சுற்றிட்டுருக்கு. நம்ம போனோம்னாவே அது நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே இதை தான் நம்ம தூக்கம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போக வேணாம், அடுத்த இடத்துக்கு போயிடலாம் வாங்க. நீ பார்த்து போகிறா, வாங்க வாங்க. என்ன சவுண்ட் கேட்டுச்சு? என்ன கேட்டுச்சு சவுண்டு? பண்ற மாதிரி இருக்கு. இங்கே பாம்பு போன மாதிரி இருக்க போகிறா. இங்கே வந்து பாடுறா, இங்கே பாடுறா. அண்ணா இங்கே பாருங்கண்ணா, பாம்பு போன்ற போனது கொண்டா அடையாளம் பாருண்ணே. இங்கே போடுறா. அங்கே ஏண்டா போகிற அப்புறம்? சரி வாங்க, நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். எதுக்குள்ளேருந்து வரணும்னு தெரியலையே. பேசு. உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்து இந்த இடத்த நான் காட்டிகிட்ருக்கேங்க. என்னென்ன இருக்குதுன்னு தெரியல, நான் அப்படியே போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மிக்கல் இதெல்லாம் போட்டு அந்த அரைக்கிற கல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த இடம் இது. சமைக்க இதோட சமையல் நிறைய எடுத்துருக்கும் பாருங்க. அந்த காலத்தில் கேசிங்க பாருங்க, ஃபுல்லாக வந்து பூச்சிக்கூடு கட்டியிருக்குதுங்க. உள்ளே போகிறக்கே பயப்படுற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. நம்ம எவ்வளோ பிளேஸ் போகிறோம், ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன ஒரு மர்மமாகவே இருக்குதுங்க. ஏன்னு தெரியல. ரூம் போதுங்க. இது எந்த இடம் சொல்லணுமா? சொரங்கமாவா? இங்கே பாருங்க, பாம்பு கும்பு இருக்க போதே. என்னதுரா, என்னதுரா? மாஸ்க் போடு. என்ன சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க நீங்க? இவ்வளோ இந்த வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. சரி மாஸ்க் போடு, மாஸ்க் போடு, மாஸ்க் மாஸ்க் போட்டுக்கோ. கைஸ் இருங்க, நான் வவால் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, மாஸ்க் போட்டுக்கிறேன் நான். இப்போ முடியலடா அது இல்லையே. மக்களே உள்ளே வந்து நிறைய வவால் ஆடிட்டுருக்கிற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டுருக்குதுங்க. பறந்துட்டுருக்கு நிறையா வவால். அதனால் சேஃப்டிக்கு மாஸ்க் போட்டுட்டேன். உள்ளே போய் முடிஞ்சால் உங்களுக்கு காட்டுறேன், இல்லைனா போக முடியலன்னா அப்படியே வெளியே வேற எங்காவது போய் காட்டிடுறேங்க. ஏன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பலை நான். வாங்க. இல்லைண்ணா இங்கே எதுவும் இல்லை, இங்கே பெருசாக எதுவும் வந்து இல்லைங்க. உள்ளே நிறைய வவால் கூட்டம் தான் ஆடிட்டுருக்கு. இது ஒரு ரூம் போல் பார்த்து போடா. இங்கே எது வரணும் தெரியாதுரா. ஒவ்வாறு எதுங்க நம்ம இப்படி பயமுறுத்திட்டு இருக்குன்னு தெரியல. என்ன இங்கே ஏதோ சுரங்க மாதிரி இருக்குண்ணே. இங்கே எதுவும் சுரங்க மாதிரி இருக்கா? இதோ பார்த்து போடா. என்னண்ணா இது மூணு மாதிரி இருக்கு? மூணு சுரங்கத்தை மூட்டாங்களா? மக்களே இங்கே பாருங்க, ஒரு சுரங்க மாதிரி ஒரு இடம் இங்கே இருக்குதுங்க. ஆனால் அது வந்து மூணு மாதிரி இருக்கு. ஒன்று கீழே போகிற மாதிரி இருந்திருக்கணும்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த அமைப்பு அப்படி தான் இருக்குதுங்க. இருந்திருக்கலாண்ணே, நீங்கள் சொன்னீங்களா சுரங்க ஏதாவது இருக்கிற மாதிரி? இங்கே இருக்கிற மக்கள் வந்து சுரங்கம் இருக்கிறதா சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு அமைப்பை நான் பார்த்துட்டேன். ஸோ வாங்க, வேறு ஏதாவது இருக்கு பார்ப்போம். கைஸ் இங்கேருந்து அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கிற மாதிரி, எனக்கு ஒரு அறைய பெரிய அறை அந்த பக்கம் இருக்கிற மாதிரி நான் அந்த பக்கம் பார்த்தேன் ஜன்னலில்.
இப்படி தான் அதுக்கு போக முடியுமாம்மா. நான் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டிட்டு தானே அந்த பக்கம் போனேன். ஸோ இந்த இடத்துல போய் தாங்க அந்த பக்கம் போகிற மாதிரியே இருக்குது. வாங்க போவோம், ரிஸ்க் எடுத்தாலும் நான் உங்களுக்கு காட்டாமல் போக மாட்டேங்க. லைட்டாக பார்த்துவாங்க, நான் சொல்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, பாம்பு வந்தால் கூடனே நீ ஓடிடு, நான் எங்காவது ஓடிடுறேன், அவ்வளோதான். என்னடா அது? வலைண்ணா, வலை போட்டு வச்சிருக்காங்க. இங்க போற கீழே கால்கிட்ட சட்டையா போடுற அவ்வளோ பெருசு. உங்க லீட்டர்றோம், உங்க போடுறோம். ஐயோ சாமி, கேஸ் இங்க பாருங்க. அண்ணா அந்த கோடி இல்லாம அவ்வளோ பெருசு போது போ, சட்டை எங்க வரைக்கும் போகுது பாரு. ஐயோ நான் அந்த கோடி இல்ல, போ போ, டக்குன்னு ஓடு, டக்குன்னு போடுறோம். உண்மையாவே ஒரு பாம்பு வந்து இந்த அரண்மனை பாதுகாத்துட்டு இருக்கா? சரி, இந்த இடத்துல நிற்கணும், சீக்கிரம் கிளம்பு. அந்த சட்டையை மட்டும் உங்களுக்கு காட்டிடலாம். ஏன்னா இது அந்த சட்டையை அதுக்குள்ளே தான் இருக்கும் நினைக்கிறேன். இல்லை, இதை பார்த்துருவோம். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறோம். பாருங்க, இங்கே பாருங்க, அந்த பாம்பு இருக்குன்னு சொன்னீங்களே, அதோட சட்டை இங்கே இருக்குது பாருங்க. எந்த இடத்துல வேணால் எப்போ வேணால் வரலாங்க. இந்த முழு சொட்டை அங்கே பாருங்க, எவ்வளோ தடிமனாக இருக்குதுன்னு பாருங்க. உள்ள ஒரு சுரங்க மாதிரி கிடச்சிருச்சாண்ணா, பார்த்து பார்த்து. இங்கே பாருங்க, ஒரு சுரங்க மாதிரி உள்ளே ஒன்று இறங்கியிருக்குது. இது எந்த இடம் தெரியல, சுரங்கத்தை மூடிப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. நம்ம இங்கே ரொம்ப நேரம் நிற்க வேணாம். வாங்க மக்களே, இந்த ரூம், இந்த அறைக்குள்ளே வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு கண்ணில் போடுறது இங்கே பாருங்க, ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கு. உள்ள இல்லை, விழுந்துடா. பெரிய ஒரு கிணறு இருக்குங்க. ஏன் இன்னும் இவ்வளோ ஆகாமல் இருக்கு? எனக்கு தொடனாலுமே பார்த்து தானே தொடன. பெரிய ஒரு தாலி மாதிரி ஒரு அமைப்புங்க, உடஞ்சு கிடக்கு. பெரிய ரொம்ப நேரம் நிற்க வேணாம். இங்கே அந்த பக்கம் போயிடுவோம். ரொம்ப இது இதாக இருக்குது நம்மளுக்கு. ஒரு கதை வெளியே போகுது, அவ்வளோதான். அது நின்று தான் செதில் சைஸ் மட்டும் பாருங்க சாமி. போடா, அது இங்க தான் இருக்குன்னு தெரிஞ்சு வரல. பெருசு இருக்கு பாரு, அது பின்னாடியே
கைஸ் அந்த ரூம் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தாங்க நிம்மதியாகவே இருக்குது. சத்தியமாக அந்த ரூமில் ஒரு சட்டை ரெண்டு சட்டை இல்லைங்க, அத்தனை சட்டைங்க அந்த பக்கம். சாமி நான் எப்படி நான் அந்த பாம்பு இங்கே தான் வாழும் போல. நான் சொன்னேன்னா உள்ள பெரிய பாம்பு இருக்குன்ட்டு. ஐயோ இங்கே வேணும் அண்ணே. கைஸ் நான் உங்ககிட்ட சொன்ன ஒரு நாய்க்குட்டி பார்த்ததான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க. சிறுமை கிட்ட போனோம் இல்லை இங்கே தான் இருக்கு வந்துடும். நம்ம அது இங்கே இருக்குதுங்க உள்ள. எனக்கு தெரிஞ்சது இந்த ரூம்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ நான் பண்ணிட்டீங்களா? ஆ சரி ஓகே. கைஸ் உள்ள வந்து ஒரு பெரிய ஒரு கூம்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அதை நான் இந்த ஜன்னலில் தான் பார்த்தேன். இந்த ஜன்னலேருந்து பார்த்தா உள்ள தெரியுது நீங்கள் பாருங்க. உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அதனால் அது எனக்கு பார்க்க புதுசாக இருந்தது என்னன்னு தெரியல. நான் உங்களுக்கு அந்த இடத்துல போய் காட்டுறேன். நீ பார்த்து போகிற இதுதான் வந்து இப்போ அந்த இடத்துலேருந்து தான் ஓடி வந்தோம். அந்த பாம்பு அங்கேருந்து வந்து தான் இதுக்குள்ளே போகும்போல. ஏன்னா அவ்வளோ பெரிய கூம்பு இருக்குன்னா கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ வாங்க நான் வெளியிருந்தே காட்டுறேன். உள்ளே போகல நான் ரைட்டடி ஹலோ யார் இருக்கீங்களா? இங்கிருந்தே காட்டிடுவோம் நாங்கள் உள்ளே போவேண்ணா. பேசி இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் லைட் அடிச்சு காட்டுறேன். இங்கே பாருங்க, இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இது வந்து அந்த காலத்தில் நெல் யூஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை போட்டு வைக்கிறதுக்கு தான் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்கே பாருங்க நெல், அதுக்கப்புறம் என்னென்ன வாங்குறோமோ அதை வந்து நம்ம எப்போ இப்படி இப்போவெல்லாம் இப்போ பாதுகாத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி அந்த ஒரு இடம் இருக்குதுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தொட்டி மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். நிறைய வௌவால் இருக்கும். அதுக்கப்புறம் பாம்பு இங்கே தான் அதிகமாக. அந்த பாம்பு சட்டைகளே இந்த ரூமில் தாங்க நான் அதிகமாக பார்த்துட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் இந்த இடத்துலேருந்து நான் வெளியே போய் இன்னொரு அரண்மனை போல் இன்னொரு இடம் இருக்குது. ஐயா நானே என்ன சொல்கிறீங்க? நானா போய் பாத்துட்டு இது போய் பாத்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு அதை காட்டாம போயிட்டோம்னா நம்ப மாட்டாங்க. இருங்கண்ணே கைஸ், அது எந்த இடத்துல இருங்க இருங்க, அது எந்த இடத்துல போச்சுன்னு தெரில. நம்ம அப்படியே போகிறேன். அந்த என்ட்ரன்ஸா? சரி இருங்க, நான் அப்படியே போகிறேன் வாங்க. நான் பார்த்துட்டுனா அப்படியே ஓடிடலாம், இல்லைன்னா வேண்டாம் நம்ம அப்படியே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கண்டிப்பாக இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். சுற்றி முத்தி இப்போ சட்டை இருக்கிறத வச்சு பார்த்தா எப்படி கண்டிப்பாக இருக்கணும். இப்போ பார்த்துட்டாரு பார்க்கணும். இப்போ தான்டா பார்த்தேன். இது நீங்கள் வேறு என்னை பயமுறுத்தாதீங்கண்ணா. இருண்ணா நல்லா எல்லோ கலரில் இருந்ததுரா. ஒரு 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 அது எடுங்க, அது மட்டும் எடுங்க. அங்கே போறேன், தெரியுதா போறேன். நான் அந்த பக்கம் போயிருந்தேன், தெரியாது. நான் அங்கே போறேன் பேச முடியல. நான் காட்டுறேன், அங்கே பாருங்க. அங்கே பாருங்க எப்படி நெளிஞ்சிட்டு போய் எப்போ எவ்வளோ பிடிச்சிருக்கு. அங்கே பாருங்க அண்ணா, தெரியுதா மக்களே? அங்கே பாருங்க. இது வாடா போயிருந்தேன், வாடா போயிருந்தேன், வாடா வாடா போகிறோம் போகிறோம் போகிறோம். ரிஸ்க் எடுக்கிற போது நீங்கள் சுரங்கத்துக்குள்ளே போய் தான் ஆகணுமா? அதில் என்ன இருக்குன்னு தெரில. வாங்க இதை பார்த்துட்டோம். பார்த்தோன்னே அள்ளு விடுது, கெடுகிடுங்குது எனக்கு வேறு.
நான் சொர்க்கத்தில் என்ன இருக்குன்னு தெரியலங்க. வாங்க நம்ம அதையும் போய் பார்த்துருவோம். பார்த்தோம் விழுந்துடாத. மக்களே, உங்களுக்கு அந்த கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குன்னு சொல்லி ஒரு டைலாக் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, எனக்கு அந்த டைலாக் வந்து இந்த கேட்டை பார்த்தோன்னே வருதுங்க. ஐயோ என்ன இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய கேட்டுன்ட்டு சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். என்னண்ணா இவ்வளோ பெரிய கேட்டை இருக்குது, இதில் என்ன இருக்குன்னு தெரியல. ஐயோ அங்கே வேறு பாம்பை பார்த்துட்டு வந்த பயத்திலே அள்ளுவிடுது. கூட்டியிருக்காங்களா? கூட்டெல்லாம் இல்லைடா, வரடா. டாக்கு போல பெரிய ஒரு கேட்டுங்க. பாகுபடி ஒரு கேட்டு தள்ளுவார் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்குங்க அது. ஆனால் இன்னும் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இன்னுமே. வேறு இந்த கோட்டை வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாமா அப்படின்னு யூகிச்சேன் நான். ஆனால் இல்லைங்க, இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மராட்டியர் காலத்தில் கட்டப்பட்டது. இது வரைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு 200 இல்லைனா 400-500 வருடங்கள் வந்து ஆண்டுகள் வந்து இருக்கலாம்னு நான் யூகிக்கிறேன். இது வந்து கரெக்டான எக்ஸாக்டாக தெரியல, ஏன்னா நான் சொல்கிறேன், ஏன்னா இங்கே இருக்கிற அமைப்பை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அதுதான் இருக்கணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேட்டை தொடங்கின பின்னாடி அதே மாதிரி அங்கே ஒரு பெரிய கோயில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அங்கே என்ன இருக்குன்னு தெரியல, வாங்க உங்களுக்கு போய் காட்டுறேன். மரத்து வேற பாருங்க, லெஃப்ட் சைடு கை கிட்ட பாருங்க. இவ்வளோ பெரிய கோட்டையை வந்து அசால்ட்டாக இதை உடச்சி ஏறிட்டு இருக்குங்க மேலே. ஆ இந்த அந்த பகுதியை விட இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்குதுங்க. வாங்கினேன் பார்த்துவாங்க. நீ ஏண்டா அதில் போய் தட்டுற? என்னண்ணா அது லாக்கு? அது ஆமாண்ணே லாக்கு. ஆனால் இது ஏதோ கருவுற மாதிரி இருக்கு. கோயில் அது பேசி, இந்த கோயிலில் வந்து ஒரு 4 தூண் இருக்குதுங்க. நான் உள்ளே போய் காட்டுறேன். நான் பகவான் இருக்க மாட்டேன், நான் மாஸ்க் போட்டுக்கிறேன். இங்கே வச்சு தொட்டிய வர்ற வழியில் அந்த ஒரு மாஸ்க் வேற பிஞ்சு போச்சுங்க. போல வாங்க. இது என்ன இவ்வளோ பெருசு மரம் வேறு தானே, என்ன பாம்பு மருத்துவங்கிட்டு பாருங்க. ஐயோ மக்களை இங்கே பாருங்க, என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தோடனே பயந்துட்டேங்க. இங்கே பாருங்க இவ்வளோ பெருசு. சரி அதை வரைக்கும் மாற்று, அங்கே போய் உழுவுதுடா. பள்ளினா பள்ளிடா, இங்கே பாம்பை பார்க்கறதுலேருந்து ஒரு மார்க்கமாக இருக்குமே. என்னடா அது எப்படி இருக்கு? ஆனால் அந்த ஒரு கடை கடை போகுது பாருங்க வெளியே. சிவராணி செத்தான அடிக்கிங்க இந்த மாதிரி ஒரு நாப்பு. இங்கே தான் இருக்கு பாரு. அண்ணா என்னண்ணா இது? ஐயோ இதான் சொல்லணுமா, மண்ணை போட்டு மூணு மாதிரி இருக்கு. தேஜ் ஏதோ வச்சு மூடி வச்சிருக்கிறாங்க. ஒரு மண்ணை வந்து புதையுது கல்லை போட்டா, அப்போ எதுவும் ஒன்று இருந்திருக்கோங்க. இந்த கோயிலை சுற்றி நிறைய மர்மங்கள் இருக்குதுன்னு சொல்லி சும்மாலாம் சொல்லுங்க, அவங்க உண்மையாக தான் சொல்லியிருப்பாங்க. நான் தான் அசால்ட்டாக வந்துட்டேங்க. தேஜ் இந்த அந்த பெரிய ஒரு அறையை தாண்டி உள்ளே வந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மேலே ஒரு கருவறை மாதிரி ஒரு இடம் இருக்குது. இது எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு கோயிலாக இருந்திருக்கணுங்க. நான் உங்களுக்கு உள்ளே போய் அந்த கருவறையில் என்னென்ன இருக்குது, ஏதாவது மர்மமான விஷயம் இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. சிலையெல்லாம் காணும்டா, சிலையெல்லாம் எடுத்துட்டாங்க போல. சிலை இல்லை பாருங்க. ஏதோ ரூம் போகுது நீங்க ரூமா இருக்காரா? கோயில் இருந்த இடம் இருந்த இடம் சிலைகள் இருந்த இடம். என்னடா அது, என்னடா அது, ஏதோ சுரங்க சொன்னீங்களா? அதுவும் என்னது பாருங்க. நான் உங்களுக்கு வர வழியில் சொல்லிகிட்டே இருந்தேன்ல, இங்கே வந்து ஒரு சுரங்கம் இருக்குது, சுரங்கம் இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, அதோட அமைப்பு தான் நினைக்கிறேன். நல்ல நான் மூடி வச்சுருக்கேங்க, இதை பிடிங்களேன். நல்ல நோக்கி நோக்கி பார்ப்போம்.
பாத்துற கைய கொஞ்சம் பயமா தான் இருக்கு பயங்கரமா. ஆனால் இங்கே பாருங்க, இவ்வளோ தூரம் ஒரு சுரங்கம் உள்ளே என்ன இருக்குதுன்னே தெரியல. இந்த கருவறைக்கு கீழே இருக்குதுங்க இந்த சுரங்கம். எனக்கு தெரிஞ்சு கருவறைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு தங்க இதெல்லாம் இதில் தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் இப்போ எடுத்துருப்பாங்க, சுத்தமாக அழிஞ்ச நிலையில் காய்ச்சிட்டு இருக்குதுங்க. இது ஒரு கல் போட்டு மூடி வச்சுருந்தாங்க, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறாதே பார்த்துருங்க. ரைட்டு கொடுங்க, போகிறக்கு பயமாக தானே இருக்குது. அங்க வவ்வால் படையே இருக்குதுண்ணா சொன்ன. ஐயோ சாமி, இங்க வந்து இந்த சுரங்கத்துக்குள்ள உள்ள போய் காட்டலன்னு நினைச்சேன். ஆனா பூரா வவ்வால் ஸ்மெல்லு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு, உள்ள சத்தியமா போக முடியாது. நான் வேற வழியா தான் இருந்தா உங்களுக்கு போய் காட்டுறவங்க. வாங்க, இங்க எங்கே ஒரு வழி போகுது. என்னன்னா இந்த இடத்த பூரா இடத்துல இருக்கிற எல்லா இடமே மர்மமா இருக்கு. வெளில போற வழி மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஏதாவது பின்னாடி எதுவும் ஆனா அந்த காலத்துல அந்த சாமி எல்லாம் பின்னாடி அதுக்கு வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஒரு இடம் நாங்க பாருங்க சுற்றுச்சுவரில் எழுப்பி அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. எப்படி தொங்கிட்டு இருக்கின்றது. காலில் போதேன் மரம் வந்துச்சு எனக்கு. ஒரு பெயிண்டிங்லாம் பாரு அப்படியே இருக்குது, சொன்ன மாதிரி இருக்குது. மக்கள் இங்கே பாருங்க, இந்த ரெட் கலர் சாயல் வந்து அப்படியே இருக்குதுங்க. அந்த மராட்டிய காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்லி நான் ஏன் சொன்னேன்னா, இது வந்து பெயிண்டிங்ஸ் இருக்கிறங்காட்டிக்கு தான். ஆனால் ஊர் மக்கள் கிட்டே கேட்குறப்போ அவங்க வேறு மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இந்த அரண்மனை, இந்த பெரிய கோட்டையை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து யாருக்குமே சரியாக தெரியலைங்க. ஆனால் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் வளர்ந்துருக்குதுங்க. அந்த கோயிலோட சுற்று அமைப்பெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. என்ன இது காமௌண்ட் சுவரை எத்த சூடு இருக்கு பாருண்ணப்பா. எப்படியும் 20 அடி இருக்குமா. கேட்டோட பிரச்சனை இது விளக்கு மாடம் வைக்கிறது தானே. இது பாருங்களேன், நீ காலெல்லாம் பதவிதுரா மயிலுங்க. அது வேற ஏன்னா நம்மளும் பயமுறுத்துது. நம்மளுக்கு குத்துதுரா. ஆனால் இந்த பக்கம் போக முடியாது போல, ஃபுல்லாக தான் இருக்குது. என்ன வேணால் இருக்கலாம் இல்லை. நான் அப்படி போயிருவோமா. இப்படியே போவோமா, பரவாயில்ல. திரும்பி அவ்வளோ தூரம் சுற்றிட்டு போவியா. இந்த வேற இவ்வளோ வேற முன்னாடி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளை காட்டுறாருங்க. நம்ம போயிட்டு வருவோமா. கோயிலோட இது அது இருந்து பாருண்ணே. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ பல்லு நினச்சேன் நான். இல்லை எதுண்ணா, இல்லை 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 எதுண்ணா, இது சுரங்கல்ல நார்மலாக இருக்கும்.
இப்போதானா பாதி தூரம் வந்திருக்கிறோம், அதுக்கே பிடி டயர்டாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ தானே ஒரு கோயிலுக்குள்ளேயே போயிருக்கோண்டா. சமையல் கூட நினைக்கிறேன். நீ வேற ஏன்டா இதெல்லாம் பிடிக்க விடுற? அதுவா உணவு கைஸ். இந்த கோயிலோட சுற்றியுமே உங்களுக்கு நான் காட்டிட்டேன். இந்த இடத்துல வந்து ஒரு உள்ள ஒரு சுரங்கம் இருக்குதுங்க. அதுக்குள்ளே போனால் நிறைய வவ்வால்கள் கிடக்குது. அவ்வளோ வவ்வால், அது எப்படி இப்படின்னா போதும், அப்படி அடிச்சிடும் மூஞ்சியில். அதனால தான் நான் வெளியே வந்துட்டேன். பார்த்துக்கோங்கப்பா, நிறைய பாம்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சுரங்க மாதிரியே உள்ள இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, அதை விட பெரிய சுரங்கம் அங்கே ஒன்று இருக்குது. அங்கே மட்டும் பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லி எச்சரித்து சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நம்ம போய் எடுத்தே தான் ஆகணும். வாங்க. இது எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்தியா? அந்த இடத்துல தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி இதெல்லாம் அப்படியே இருந்தது. ஆனால் இதெல்லாம் வெளியே தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த கட்டை சிங்கெல்லாம் கூட்டி வச்சுருக்கேன். இங்கேயுமா உள்ள யாராவது இருக்க போகிறாங்களா? இல்லை வழி இருக்கு. இங்கே போடுறோம். என்ன இங்கே போடுறோம்? எட்டுக்கால் பூச்சினா எவ்வளோ இருக்கு போகிறாங்க? எவ்வளோ ஒருத்து போடுறோம்? கை காலில் ஏறுதுண்ணே. இங்கே என்ன, இங்கே போகிற எவ்வளோ இருக்கு போகிறதுல? என்னன்னா இவ்வளோ பெரிய ரூமா இருக்கு. அங்கே பார்த்ததோட பெரிய பெருசாக இருக்கும் போலே. அதுக்கு தான் போவேனான்னு சொன்னாங்க போல. அந்த ரெண்டு அண்ணங்க வந்து அப்பயே சொன்னாங்க. கை இங்கே போட சொல்லுங்க. பாம்பு பின்னாடி டிச்சி சிட் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் தெரியுமா? அந்த சவுண்டு மாதிரி கேக்குதுங்க. அந்த ஒரு மணி அங்கே பாம்பு கூட ஒரு மணி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்டு. அங்கதான் அவ்வளவு பெரிய பாம்பு இருந்துச்சு. மணினா அது வித்தியாசமா சொல்லுவாங்க, எனக்கு சொல்ல வர மாட்டேங்குது கரெக்டா. இந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப சின்ன இடங்களுக்கு தான் நான் போயிருக்கிறேன். ஆனா இவ்வளவு பெருசான ஒரு இடம் வந்து இப்பதான் பாக்குறேன். ஆனா இங்க கிணறு கூட இருக்கு பாருங்க. நிறைய துணியெல்லாம் கிடக்குது. ஒரு வழி மாதிரி போகும். ஏகப்பட்டது இருக்குது. அங்க ஒரு பாதை மாதிரி போதுடா கீழே பாருண. எவ்வளவு பெரிய ரவுண்ட் ஷேப்பு, இதுதான் சொல்லணுமா? சரில பாய் போய் பாப்பா. பயங்கரமா வவ்வால் வர்றங்காட்டிக்கு நான் அதுதான் சொல்றேன் சொல்லி போய் பார்த்தேன். ஆனா அது ஒரு பெருசா எப்படின்னா ஒரு சின்ன ஒரு அரை மாதிரி தாங்க இருக்குது. அதுக்கு பக்கத்துல இங்க ஒரு ரூம் இருக்கு, அது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெருசா. இன்னும் தெரியல மேல போடுறா.
நீ ரொம்ப ரிஸ்க்குங்க பாரு எப்படி நிற்கிது பாரு கல்லெல்லாம் அது உளுந்து உடஞ்சுதான் இதாக இருக்கு கிணறு மாதிரி இருக்குது அந்த மேல இருக்க கல் தான் கீழே விழுந்துருக்கு உடஞ்சி பார்த்தே வாங்க கொஞ்சம் சேர்க்கனாலும் நான் ஓடிடுவேன் நீங்களும் ஓடிடுவேன் இதை பார்க்கு இங்கே பாரு நான் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இங்கே பாரு நீ ஏன்டா அவ்வளோ ஒட்டுக்கு போகிற இங்கிட்டு வாரா உள்ள கீழே பேர போகிற நான் உள்ளே போய் போகிட்டேன் இது உள்ளே போறியா அந்த அண்ணா பேசினார் இதெல்லாம் உள்ளே போகாதீங்க தம்பி ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்த்ததே இல்லை விசவாயுலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த அண்ணா மாஸ்க் இருக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன் அந்த சுரங்கத்துக்குள்ளே நான் இது வரைக்கும் சுரங்கம் பார்த்ததே இல்லை அது இவ்வளோ பெரிய சுரங்கம் நான் பார்த்ததே இல்லை நம்மளுக்கு காட்டு ஆனால் இந்த ஹோட்டலில் எனக்கு இருக்குண்ணே இதெல்லாம் ஏர்போர்ட்டுக்காக மக்கள் இந்த பாருங்க நான் உங்களுக்கு சுரங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல சூழ்நாச்சு வேற அந்த போச்சுண்ணே மக்களை இங்கே பாருங்க இந்த ஒரு அமைப்பு இருக்குல்ல இது வந்து எதுக்குன்னா அந்த சுரங்கம் இருந்தால் வைங்க நம்மளுக்கு அடியில் போகும்போது ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மி ஆகிடும் அப்படி கம்மி ஆகும்போது இந்த ஓட்ட வழியாக தான் மேலே இருக்கிற அந்த சுவாச காற்று வந்து உள்ளே போகுங்க அப்படி உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற கீழே இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் மூச்சு காத்து இந்த வழியாக தாங்க கீழே போகுது அந்த ஒரு அமைப்பு தாங்க இது அப்பா உள்ள போயே தான் ஆகணுமா நீ உள்ள என்ன இருக்குது இல்லை எப்படி ஒடியாருவ இந்த ஒரு கண்டு பாருண்ணே இருக்குல்ல இதில் அப்படியே காந்திச்சு ஏதோ ஒன்றாலும் ஓடி வந்துடுறேன் பாத்திரா இல்லை வவால் இருக்குமோ ஒரு தெரியல வந்துட்டு போகுதுண்ணே வாங்க உள்ள ஒரு சுரங்க அடியில் போயிட்டு இருக்குதுங்க அண்ணா நீங்கள் வர வேணாம் இருங்க வர வேணாமா பார்த்து வாங்க இல்லைண்ணா ஸ்மெல்லு ஜாஸ்தியாக இருக்குண்ண இந்த டைம் ஒரு மாஸ்க் மாஸ்க்கு வேறு வந்து போச்சு மக்கள் இங்கே வருங்க நான் சுரங்க பார்த்ததே இல்லைங்க இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்களுக்கு எப்படியாவது காட்டிடணும்னு சொல்லி தான் உள்ளே வந்து காட்டிகிட்ருக்கேன் வாய்ஸு கொஞ்சம் கேவலமாக இருக்கும் சரட்டை போத்தும் போது மூக்கம் மூடி இருக்குங்க அதனால தான் அப்படி இருக்குது அண்ணா கரெக்டாக வருது பாருங்களேன் இதெல்லாம் ஒவ்வொரு வச்சோமாண்ணே ஒவ்வொரு போய் வச்சுருக்குங்க அங்கே ஒரு வழி இருக்குது வெளிச்சம் வர்ற மாதிரி கைஸ் ஒரு சுரங்க பாதையில் உள்ளே போயிட்டுருக்கோம் மூச்சு வந்து லைட்டாக தான் விட முடியுதுங்க ஏன்னா மோதல் நான் பேசல இதோட அடைச்சிட்டாங்க போடா அண்ணா இங்கே பாருங்க இந்த சுரங்கத்தை மூடிட்டாங்க போடாங்க இது அடியில் போயிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த சுரங்கத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது சுத்தமாக இப்போ மூடிடுச்சுங்க பவால் சாத்த சாமி தாங்கவே இல்லை அண்ணா இது மேலே போகிற வழிங்க இந்த அந்தவுக்கு இருந்து வந்தோம்ல உங்களுக்கு இப்போ அந்தவுக்கு இறங்கி இது இன்னொரு ரூமுக்கு போகிற மேலே போகிற வழிங்க இப்படி ஏறிட்டோம்னா மேலே போயிடலாண்ணே என்னடா சொல்கிறேன் அதில் எப்படா ஏறுவேன் இதில் ஏற முடியாது ஆனால் மேலே போகிற வழி இங்கே ஒன்று இருக்குதுங்க இல்லை இங்கே நான் எனக்கு ஸ்மெல்லு தாங்க முடியல வாங்க நம்ம வெளியே போயிடும் ஏசி உள்ளே வந்து சுத்தமாக தாங்க முடியல இருந்தாலும் ரொம்ப நாள் உள்ளே ரொம்ப நேரம் உள்ளே இருக்க முடியலைங்க ஸோ டக்குன்னு நான் மேலே போயிடுறேன்
இதுவரை பாருங்க ஷேக் ஆகிட்டு இருக்கு. பார்த்து வரும்போது பின்னாடி வரும்போது பார்த்து வாங்க. வாங்க பார்த்து பார்த்து கை கொடுங்க. பார்த்து ஏறுங்க. ஏறுங்க ஏறு நல்ல நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு பேசுனேன். போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. சரட்டு வேற பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குதுங்க தெருமோ. உள்ள மூச்சா விட முடியல பார்த்தியாண்ணா. எவ்வளோ கேப் இருந்தோம் மக்களே. அங்கே அந்த சுரங்கத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வவ்வாலெல்லாம் சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. நான் அப்படியே உங்களை உங்களுக்கு போய் காட்டிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. அந்த இடத்துல இருந்த வவ்வால் எல்லாமே இப்போ வெளியே போயிடுச்சு. அந்த இடம் சுரங்க மாதிரி தாங்க இருக்குது. அதனால தான் நான் மறுபடியும் போய் பார்க்கலான்னு சொல்லி போகிறேன். வாங்க போவோம். கல்லெல்லாம் போட்டிருக்காங்க. இது மூடிடுச்சுண்ணா. சுரங்கம் மாறுதுறோம் போ. என்ன எல்லாத்துலயும் இப்படி வவ்வால் எச்சமா இருக்கு தெரியுமா. ஒரு விஷயத்த காட்ட முடியலங்க உங்களுக்கு. கீழே கீழே குச்சிடாத. இவர் அங்கங்க உடையுதே. மழை வேற பெஞ்சிருக்கு. மழை வேற பெஞ்சிருக்கு நேத்து. காட்டம் பார்த்தீங்களா அந்த கோயில் கீழே இருக்கு. அந்த கோயிலோட இந்த என்ட்ரன்ஸ் கோபுரம் இது. பாருங்க இங்கே பாருங்க. ஒரு இங்கே என்ட்ரன்ஸில் வந்து ஒரு உள்ளே போகிற மாதிரி ஒரு இடம் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் அந்த உள்ள பெரிய ஒரு கேட் ஒன்று திறந்த பார்த்தீங்களா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோபுரம் அது. பாருங்க நிற்கிற அளவுக்கு இடம் சூப்பர்ண்ண. இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க இங்கே என்னென்னு பார்த்தா தெரியும் பாரு. சாமி தானே மக்களை. இங்கே பாருங்க இங்கிருந்து பார்த்தா அந்த சிவன் உள்ளே வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு அமைப்பு வந்து இங்கிருந்து அப்படியே வெளியே தெரியுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவுட் சைடு வெளியே அப்படியே அந்த வெளியே இருக்கிற அந்த வீடுகள்லாம் இங்கிருந்து பார்க்கும்போது தெரியுதுங்க. ரபா புரியலங்க. அந்த இடத்த சுற்றுறதே ஒரு வழியாயிட்டேங்க. எங்கெங்க பேசி வெளியே போகிறேன் நான். எப்படி வந்திருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியலங்க. ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி. பாய்.